இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு COVID-19 கொரோனா வைரஸ். கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா லாக்டவுன் பண்ணாலும் நிறைய பேர் இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம ரொம்ப விளையாட்டா வெளியில சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படும் போது, டிவியில பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்ட் சொன்ன பேச்சை கேட்காதனால்தான் இட்டலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள்ல இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு இந்த வைரஸ் அட்டாக் ஆகுது. நூற்று கணக்கானவங்க டெய்லி தினம் தினம் செத்து போறாங்க. அமெரிக்கால இப்ப வரைக்கும் 2 லட்சத்துக்கும் மேலானவங்களுக்கு இந்த COVID-19 வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு. இந்த நிலைமை நம்மளுக்கு வேணுமா? இந்த நிலைமை நம்மளுக்கு வராம இருக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் சொல்றபடி கேட்கணும். எவ்வளவு நேரம் வீட்டுல உட்காருது, எவ்வளவு நேரம் டிவி பாக்குறது, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களோட விளையாடுங்க, குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுங்க, வீட்டு வேலை பாருங்க, கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுங்க, யோகா, மெடிடேஷன், ஹாபீஸ், இப்படி பல விஷயங்கள் இருக்கு பண்றதுக்கு. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து உலகத்தையே காப்பாத்துற ஒரு அற்புதமான வாய்ப்பு எல்லாருக்கும் அடிக்கடி கிடைக்காது. ஜோக்ஸ் அப்பார், சீரியஸா சொல்றேன். நீங்க ஜாக்கிரதையா இருந்தாதான் உங்க குடும்பம் ஜாக்கிரதையா பாதுகாப்பா ஆரோக்கியமா இருக்க முடியும். சோ பிளீஸ் பி ரெஸ்பான்சிபிள், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே ஹெல்தி. ஹே எவ்ரிவன், ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலிஸ் ஆர் ஸ்டேயிங் சேஃப் டியூரிங் திஸ் வெரி டிஃபிகல்ட் டைம். ஜஸ்ட் வாண்ட் டேக் அ ஃபியூ மினிட்ஸ் டு டாக் அபவுட் one of the impacts of the coronavirus. While you may not be directly affected by it, this lockdown affects all of us, and it is a very stressful time for everybody. There are people who are worrying about food, there are people who are worrying about money, and while we may not be engaged in an actual war with guns and missiles, believe me, this is a war. This is a war against a virus, and everyone on the planet is feeling its impact right now. So it's okay for all of us to feel stressed, to feel distressed, to feel a bit depressed at times, to feel helpless, anxious. It's okay to feel that way, and there's people to help you to get through this. Stay connected with your loved ones. Find little things that make you feel okay. Like, it could be as simple as coming up on the terrace and just watching the sunset. Exercise is amazing to boost your mood. Whenever I feel a bit down, I come up on the terrace, I do some yoga, and I feel really calm after that. Eat good food, good healthy nutritious food. Yes, I know there are a lot of people in the world right now who don't have access to food, but that doesn't mean you need to feel guilty about eating food, because everybody has a right to a meal. There are plenty of NGOs out there who are helping those less fortunate, and you can pitch in as well. You can make donations. And I guess the most important thing is to stay hopeful. There's a lot of fear mongering right now. Every news channel is telling you how many people died. Not every news channel is telling you how many people are recovering. Not every news channel is telling you about the good stuff that's happening out there. So, you know, while we need to be aware, while we need to be cautious and safe, we also need to stay positive and believe and hope for things to get better real soon. So guys, stay safe, stay positive. This too shall pass. Hi guys, this is Raisa. And இப்போ இந்த கொரோனா வைரஸ் இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. இட் இஸ் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேர்ல்ட், இட் இஸ் இன் ஆர் கண்ட்ரி. அண்ட் த ஒன்லி திங் யூ கேன் டூ ரைட் நவு டு கம்ப்ளீட்லி சேஃப் கார்ட் யுவர் செல்ஃப் இஸ் டு ஸ்டே அட் ஹோம். நீங்கள் வெளியே போகலன்னா யூ வில் நாட் கெட் இன்ஃபெக்டட் அண்ட் யூ வில் நாட் இன்ஃபெக்ட் சம்படி எல்ஸ். ஸோ திஸ் இஸ் த டைம் டு ஸ்டே ஹோம், டேக் கேர் ஆஃப் யர் ஃபேமிலி, ஸ்பெண்ட் டைம் அட் ஹோம், பி ஹைஜீனிக், ப்ளீஸ் மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன். Do not go outside to public places. Do not know that the virus spreads from person to person. So it's like a chain. So we have to break that chain. If we are not part of the chain will be smaller and this issue will get over faster. So always wash your hands. Sanitize is not compulsory. You can wash your hands with soap. If it is absolutely important to go out, always wear a mask when you're going out so that you protect yourself and others around you. Let's get over this as soon as possible. Take care, guys. God bless. நேரத்துக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சிருக்கும்ல. இது வாடகைக்கு போயிட்டாலா? அப்புறம் என்ன ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ இவ்வளவு சோகமா இருக்கீங்க? விடுங்க, அவ போன என்ன வேற ஃபிகர் இருக்கு, சோகத்தெல்லாம் விடுங்க. அட, அவளுக்கு யாரு ப்ரோ ஃபீல் பண்ணா? என் காசுல தம்மும் வாங்கிட்டீங்க, சரக்கும் வாங்கிட்டீங்க, காசு இல்ல ப்ரோ. சரி விடுங்க ப்ரோ, நமக்குள்ள என்ன எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. நீ என்ன
ஆள் இருக்கவன் எல்லாம் அவன் ஆளுக்கு கால் அடிப்பான், ஆளே இல்லாதவன் தாண்டா ஆள் கால் அடிப்பான்.